Hey all, welcome to my channel Basic Ingredients. Today's recipe, a perfect tea time snack. Let's see how to make veg rolls without using maida. Theviyana porutkal: carrot 1/2 cup grated, potato 1/2 cup grated, beetroot 1/2 cup grated, onion 1/2 cup kutti kuttiya chop pannadhu, curry leaves, coriander leaves and mint leaves konja konja. With some spices: turmeric powder, red chili powder, coriander powder, pepper, chaat masala and salt. Firstly, cabbage oda root part oru sharp ana knife vachu remove pannidalam. Appadina da cabbage leaves easy separate panna mudiyum. Then boiling water la cabbage seithu oru 10 minutes low flame la cook pannidalam. குக் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், ஏன்னா கேபேஜோட உள்ளே இருக்க லீவ்ஸ் வந்து குக் ஆகாமல் இருக்கும். அதை ஃபர்தராக குக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேபேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற லீவ்ஸ் மட்டும் ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் லீவ்ஸ் நல்லா குக்காக இருக்கணும், அப்படின்னா தான் ரோல் பண்ணும்போது கிளியாமல் இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோ லீவ்ஸ் தேவையோ அவ்வளோ லீவ்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு லீவ்ஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டெம், அந்த லைன் மாதிரி இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்டெம் லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ரிப்பீட் த சேம் ப்ராசஸ் ஃபார் ஆல் த லீவ்ஸ். அவ்வளோதான், ரோல் பண்ணுறதுக்கு ரேப் ரெடி ஆகிடுச்சு. தென் ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும், அதை பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் குக் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அது கூடவே சால்ட், டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர் அண்ட் கொரியண்டர் பவுடர் சேர்த்து பச்சை வாசம் போக்குற வரைக்கும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் 50% குக் ஆனாலே போதும். தென் ஒரு மிக்சிங் பவுலில் சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே குக் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் அண்ட் சாட் மசாலா, அது கூடவே கொஞ்சமாக உப்பு. சாட் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், ஸோ டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. தென் ரோல்ஸ் டிப் பண்ணுறதுக்காக கடலை மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கடலை மாவு, டர்மரிக் பவுடர், கசூரி மெத்தி அண்ட் சால்ட் சேர்த்து ஒரு திக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். பேட்டர் திக்காக தான் இருக்கணும், அப்படின்னா தான் கேபேஜில் நல்லா ஒட்டும், தண்ணியாக இருந்தால் ஒட்டாது. ஃபைனலி அசம்பிளிங், ரெடி பண்ணி வச்சுருக்க கேபேஜ் லீவ்ஸில் ஃபில்லிங் சேர்த்து வீடியோவில் இருக்க மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிடலாம். மைதா எதுவும் பயன்படுத்தாமல் வெஜிடபிள்ஸ் வச்சு மட்டும் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நல்லா டைட்டாக ரேப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கடலை மாவு மிக்சரில் நல்லா கோட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான கேபேஜ் ரோல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.